எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் விஷ்ணுபுரம். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். வல்லாளன் குதிரையை இழுத்து நிறுத்தினான். குதித்த பின் கடிவாள நுனியை சேனத்தை நோக்கி எறிந்தான். குதிரை முற்றத்து மாமர நிழலை அணுகி நின்று பிடரிமயிரை குலுக்கியபடி தரையிலிருந்து சருகு ஒன்றை குனிந்து எடுத்தது. பெருமூச்சு விட்டபடி சருமத்தை துடிக்கச் செய்தது. புழுதி படிந்த உடலுடனும் சீறு நிரம்பிய வார்ப்பு பாதுகைகளுடனும் வல்லாளன் படிகளில் ஏறினான். மீசையை மலங்குச் சிரைத்த ஓர் ஒல்லியான ஆள் உள்ளிருந்து விரைந்து வந்து வணங்கி, தேவரீர் சமூகத்திற்கு வணக்கம், கலைத்து விட்டிருக்கிறீர்கள் என்றான். வல்லாளன் பதில் பேசாமல் உள்ளே நடந்தபடி, யார் வீடு இது என்றான். அந்த ஆள் வினையச்சிரிப்புடன், நேற்று வரை யார் வீடு என்று கேட்கிறீர்களா, இல்லை இன்று யார் வீடு என்று கேட்கிறீர்களா என்றான். வல்லாளன் திரும்பி அவன் கண்களை பார்த்தான். ஓங்கி அறையத் தூண்டும் சிரிப்பம் முகத்தில் இருந்தது. இன்று யார் வீடு? அந்த ஆள் அலிகள் வெட்கப்படுவது போல நெறிந்தான். அவன் அலியாக இருக்கக்கூடுமோ என்று வல்லாளன் ஐயப்பட்டான். ஆனால் உடலில் ஏதும் தெரியவில்லை. வாய்விரைய சிரித்தபடி, இந்த விஷ்ணுபுர நகரிலேயே மிகச்சிறந்த காமினியின் வீடல்லவா இது? தெரியாமலா உடையார் வந்திருக்கிறீர்கள்? வீரவல்லாளத்தேவரின் பாதம் பட எவ்வகையிலும் தகுதியான இல்லம்தான் இது என்றான். இதோ பார், நான் சரசமாட வரவில்லை, களைத்திருக்கிறேன், குளிக்க வேண்டும், சற்று ஓய்வெடுக்க வேண்டும். மனம், உடல், ஆத்மா எல்லாவற்றையும் இனிய ஓய்வு இங்கு கிடைக்கும். அம்மாவிடம் தகவல் தெரிவிக்கிறேன். அதற்கு முன் தாங்கள் அமரத் திருவுள்ளம் கொள்ள வேண்டும் என்று வளைந்து குலைந்து உள்ளே போனான். நிமுதுமுவென்று இரு பெண்கள் வந்தனர். ஒருத்தி வேலைக்காரி, ஒருத்தி எஜமானி என்று தெளிவாக தெரிந்தது. வேலைக்காரி வணங்கிவிட்டு திரும்பி விட்டாள். பட்டுப்புடவையும் கனத்த நகைகளும் அணிந்திருந்த எஜமானி வெட்கப்படுபவள் போல பாவனை காட்டியபடி அருகே வந்தாள். நீயா என்றான் வல்லாள நிகழ்ச்சியுடன். உன்மகளா அந்த காமினி திலகம்? என் மகளேதான், அவள் பாக்கியம் தங்கள் சித்தம். உன் மகள் பெயர் என்ன? லலிதாங்கி. மிகவும் திறமைசாலியோ? குலவித்தை கல்லாமல் பாகம்படும். வல்லாளன் சிரித்தான். பலே, உனது வாய்தான் உனக்கு ஆயுதம். எங்கே அவள்? ஐயன் முன்வர அணிகலன் போலும் வேண்டாமா? எதற்கு அணிகலன்? கலற்ற சொல் எல்லாவற்றையும். கனகாங்கி குலைந்து சிரித்தாள். எல்லாவற்றுக்கும் முறை என்று ஒன்றுள்ளதல்லவா? வேலைக்காரி எட்டி பார்த்தாள். கனகாங்கி அவளை பார்த்துவிட்டு, வெந்நீராகிவிட்டது, நீராட திருவுளம் கொள்ள வேண்டும் என்றாள். அதற்கென்ன, குளிக்க வந்தால் குப்புற வீழ்த்தி விட்டாய், பெரிய ஆள்தான், குட்டி 16 அடி பாய்ந்தால் சரி. வல்லாளன் எழுந்து உள்ளே போனான். சுற்று வளைவு திண்ணையில் முக்காலி போடப்பட்டிருந்தது. கனகாங்கி அவன் உடைகளை கலற்றினாள். வேலைக்காரி அவன் இரும்பு காலுறையை கலற்றினான். வல்லாளன் அவள் மார்பில் மெல்ல உதைத்து, உன் பெயர் என்னடி என்றான். அவள் போலியான வெட்கத்துடன், மாணிக்கம் என்றாள். நிர்வாணமாக வல்லாளன் நடந்தான். கையில் வாள் மட்டும் இருந்தது. அங்கன முற்றத்தில் பெரிய அண்டாவில் வெந்நீர் சூடாகிக் கொண்டிருந்தது. அருகே குளியல் பொருள்கள், சிறு உலோக ஆசனம். மடி மீது வாளுடன் வல்லாளன் அமர்ந்ததும் மாணிக்கம் படிகக் கிண்ணத்திலிருந்து குழம்பை எடுத்து அவன் மார்பிலும் முதுகிலும் பூச ஆரம்பித்தாள். கனகாங்கி வெந்நீரை தொட்டு பார்த்தாள். வல்லாளன் சிரித்தபடி, என்னடி கிழவிகளே பணிவிடை செய்கிறீர்கள், எங்கே அந்த கலாத்திலகம் என்றான். அணிகலன்களை அணியும் அவசரம் என்றாள் கனகாங்கி. அவள் அதிர்ஷ்டத்தைக் கண்டு அவளுக்கே பரவசமாகிவிட்டது. வல்லாளரை தேடி வருவதென்றால் சாமான்யமா? எனக்கு நேரமில்லை என்றான் வல்லாளன். மன்னர் எழுந்தருளும் ஏற்பாடுகள் நடக்கின்றன, எல்லாமே என் தலைமீதுதான், கூப்பிடவளை. கனகாங்கி உள்ளே போனாள். சிறிது நேரம் வல்லாளன் காத்திருந்தான். கனகாங்கி மட்டும் திரும்ப வெளியே வந்தாள். அவள் முகம் சிரித்தபடி இருந்தது. ஆனால் அவள் கண்களை பார்த்ததும் வல்லாளன் புரிந்து கொண்டான். அணிகளை கலற்ற எந்த பெண் தான் விரும்புவாள்? ஐயன் வரட்டும் என்கிறாள், அவளுக்கு வெட்கம் வேறு. இதோ பார், இது போல பல பேச்சுகளை முழுக்க கேட்பவன் நான், கூப்பிடவளை, பசுபகராயா நாயே. தாங்கள் நீராடலாமே என்றாள் கனகாங்கி அளமாட்டா குறையாக. வல்லாளன் எழுந்தான். அவன் முகம் கோபத்தில் கொதித்தது. கூப்பிடவளை, சரசமா ஆடுகிறீர்கள், வண்டி நிறைய பொன் கொண்டு வரும் வணிகனுக்குத்தான் வாசல் திறப்பாளா உன் மகள்? கனகாங்கி உடல் குலுங்க உள்ளே ஓடினாள். விம்மல்லொளியும் படீரென்று அறை விழுவதும் அரற்றலுமாக பேச்சொலிகளும் கேட்டன. ஒரு சிறு பெண் தள்ளப்பட்டு வெளியே வந்தாள். அவள் கண்கள் கலங்கியிருந்தன, கூந்தல் அவிழ்ந்து கிடந்தது. வல்லாளனின் உற்சாகம் தணிந்தது. அவள் முகம் பலவீனமான குழந்தையின் முகம் போலிருந்தது. தோள்கள் பூரிப்பு இன்றி இருந்தன. இவளா உன் மகள்? பேரழகிதான், புத்தி வைத்துக்கொள் என்றான் வல்லாளன். அவளிடம், வாடி என்று அதட்டினான். கனகாங்கி பின்னாலிருந்து கடுமையாக ஏதோ முணுமுணுத்தபடி அவளை உந்தினாள். அவள் அங்கனத்திற்குள் இறங்கி நின்றாள். உடம்பு நடுங்கியது. மெலிந்த மானிறக்கலத்தில் ஒரு பச்சை நிரம்ப அதிர்ந்தது. வல்லாளன் அவளை ஏற இறங்க பார்த்தான்.
எலிக்குஞ்சு போலிருக்கிறாய் என்றான். வெந்நீரை அள்ளி அவள் மீது வீசினான். மாணிக்கம் குழம்பை அவள் கையில் தந்தாள். பூசிவிடம்மா. தயங்கியபடி வாங்கி கொண்டாள். உதடுகளை அளந்து கடித்தபடி குழம்பை அள்ளி வல்லாளன் தோல் மீது வைத்தாள். நடிக்கிறாளா? அப்படி தோன்றவும் இல்லை. டே கவி சக்கரவர்த்தி, கவிதை பாடுடா என்றான். பாடுவது என் பாக்கியம் பிரபு. பாடுடா என்றான் வல்லாளன் சிரித்தபடி. இவள் அழகை வர்ணித்து பாடு, அப்போதாவது இந்த எலிக்குஞ்சு பெண்ணாகிறதா என்று பார்ப்போம். அவன் தொண்டையை செருமியபடி பாட ஆரம்பித்தான். நூல் புகா பனைமுலைகள். வல்லாளனுக்கு சிரிப்பு வந்தது. டேய், நீ சொல்கிற அந்த விஷயமே இவளுக்கு இல்லை போல் இருக்கிறதே. அவன் கை அவள் மார்பை பற்றியது. லலிதாங்கி பதறி விலகினாள். கிண்ணம் கணீர் என்று விழுந்து விலகி அதிர்ந்தது. அவள் உதடுகள் விம்மின. தேம்பி அழ ஆரம்பித்தாள். விஷ்ணுபுரம் தொடரும்.